உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இல்லையா? நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு இப்படி மீட்டிங் போட்டு இப்படி தொண்டர்களை போட்டு இப்படி போட இப்படி பேனர் கட்டுன்னு தெரிஞ்சாதான் தெரியும். நீங்க தான் கட்டின வீட்டுக்குள்ள பூந்தவர், கரையான் வீட்டுக்குள்ள பூந்த கருணாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 1969 பிப்ரவரி 3 இந்த அருகாரே இந்த காஞ்சி மாவட்ட காஞ்சி புண்ணியம் செஞ்சிருக்க காஞ்சிபுரம் அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தார் பிப்ரவரி 3. எப்ப மறந்தார்? 1969 பிப்ரவரி 3. அப்ப அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது, 7 நாளைக்கு துக்கத்தை அனுசரிச்சுக்கிறோம். அப்படி என்ன 10ஆம் தேதிக்கு மேலதான் பதவி பிரமாணம் பண்ணணும். 7, 3, 10 நாள் 10ஆம் தேதி வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இவர் பதவியேத்த நாள் என்னன்னு கேளுங்க, பிப்ரவரி 9 பதவியேற்றார். இவருக்கு முதலமைச்சர் ஆசை இல்ல? நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. இவர் கலைஞர் சொல்றார், நான் இவரெல்லாம் சும்மா நான் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வயசுக்கு மரியாதை கொடுக்கல எப்படி நடக்குது? எதுவும் ஆசை இல்லையா? அப்ப மாதிரி அந்த ஒரு வாக்கியம் சொல்ற இந்தியா திரும்பி வந்தா நான் கொடுக்கிறேனா? உங்க ஆசை இல்லாம முதலமைச்சர் கலைஞர் அவர்களே உங்களை திரும்ப கேட்கிறேன், சங்கர மடமான்னு கேட்டா முதல் மந்திரி உங்களுக்கு ஆசை இல்லாம துணை முதல் மந்திரி எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட பெரியவர்கார் அன்பழகன் அவருக்கு துணை முதல் மந்திரி கொடுங்க, கோச்சி மணிக்கு கொடுங்க, ஆற்காடு வீராசாமி கொடுங்க. இதை விட இன்னும் சொல்லப்போம், உங்க அண்ணன் இருக்கார் அழகிரி அவருக்கு கொடுப்போம். உங்களுக்கு மட்டும் ஆசை இருக்குல்ல துணை முதல் மந்திரி ஆகணும்னு. அப்ப விஜயகாந்த் கூட விஜயகாந்த் என்ன மடம் நடத்திருக்கா? அரே ராமா அரே கிருஷ்ணன் சொல்றது வந்திருக்கா? நீங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு ராஜா போது கை தட்டிக்கிட்டு இவன் ரெஸ்ட் எடுக்க மாமலை போற போனா ரெஸ்ட் எடுக்க போனாரோ நண்பர்களுக்கு கதை வந்து டச் கொடுக்க போனீங்களா?